நம்ம smiley trips.com ல யூரோப் 16 days குரூப் டோர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. 99% கேரண்டியா விசா வாங்கி தந்துடுவாங்க. ஃபார் bookings contact smiley trips.com, the UK and Europe tour expert. Supreme Mobiles. மொபைல் நம்பகமான ஒண்ணு. அது Supreme Mobiles தான் கண்ணு. The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. 3 hours படம் வந்தாலும் என்னோட பார்ட் வந்து எல்லாரும் ஒரு செகண்ட் பார்க்குற அளவுக்கு எனக்கோசம் ஒதுக்கி பண்ணியிருக்காரு டைரக்டர். வித் டைலாக்கு ஒருத்தர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் முதல் கொண்டு எனக்கு பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து பெரிய விஷயம். துணிவு கூட எப்படி இருக்கும், நான் எப்படி சொன்னேன், இந்த வருஷமும் நாங்கள் தான், அடுத்த வருஷமும் நாங்கள் தான் மாதிரி என்றும் தலை தான், எப்பயுமே ஏகே தான். ஆனால் ஏகேன்னு கூப்பிட்றது எனக்கு ரொம்ப மனசளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏகே ஏகேன்னு கூப்பிட்றது தலைன்னு சொல்கிறபோது வந்து அது ரொம்ப ஆட்டோட கனெக்ட் ஆகுது எனக்குன்னு இல்லை எல்லா ஃபேனுக்கும். இதுக்கப்புறம் நான் படம் பண்ணலைனாலும் இந்த ஒரு படம் எனக்கு லைஃப் லாங் சாகும் வரை லிஸ்ட்டில் வரும். அஜித் சார் படம் லிஸ்ட்டில் வரும்போது என் பேரும் வரும். கேஜிஎஃப்னு என் பேரும் மறைகிற வரைக்கும் நான் எனக்கான ஒரு இடத்த ஹெச்யூனர் சார் கொடுத்துருக்கேன். அது கடமை பண்ணு. நான் சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது சொல்லுவாங்க க்ரௌடாக நிற்பாங்களே ஜூனியர் ஆர்டிஸ்ட், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த படம் பாஸ் என்கிற பாஸ்கரன் கார்த்தி சார் ரென்னவார், நான் இப்படி இருப்பேன். ஆனால் நான் அது வரும்னு தேட்டரில் போய் பார்த்தா எடிட்டிங்கில் காண முடிச்சு. சரி பாஸ் என்கிற பாஸ்கரனில் நிற்கிறேன், அப்பயும் எடிட்டிங்கில் காண முடிச்சு. ஏன்னா இது வாழ்க்கை ஃபுல்லாக எடிட்டிங்லேயே காணாமல் போயிடுமோல் தான் சினிமா மேலேருந்த ஒரு இது எனக்கு கிடைச்சியில் தலை ரசிகரான எல்லாருக்கும் சேர்த்து எனக்கு கொடுத்தது தான் ஹெச்யூனர் சார். இதுதான் ஒன்று. ஆனால் ஹெச்யூனர் சார் நிறைய பேர் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறேன். இது உண்மையான விஷயம். திறமை யார்கிட்ட இருந்தாலும் கூப்பிடுவாருன்றதை நான் ரியலிஸ்டாக எப்போ பார்த்தேன்னா இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா கேஜிஎஃப் விக்கி தான் இருக்காங்க. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர் சூப்பர். ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டோம். என்னென்ட்டு துணிவில் கேஜிஎஃப்பும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன மாதிரியான கேரக்டர்? சின்ன அதான் 3 hours படம் வந்தாலும் என்னோட பார்ட் வந்து எல்லாரும் ஒரு செகண்ட் பார்க்குற அளவுக்கு எனக்கோசம் ஒதுக்கி பண்ணியிருக்காரு டைரக்டர் ஹெச்யூனோ சாருக்கு ரொம்ப நன்றி தான் சொல்லணும். சூப்பர். உங்கள் டைலாக்ஸ்லாம் இருக்காதுல்ல, டைலாக் வித் டைலாக்கு ஒருத்தர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் முதல் கொண்டு எனக்கு பண்ணி கொடுத்துருக்கிறது வந்து பெரிய விஷயம். கண்டிப்பாக நான் அந்த பொசிஷனில் சீட்டில் உட்காரும்போது எனக்கு பின்னாடி வந்த டாக் என் காதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக நாங்கள் இருக்கிறோம் சினிமாவில் கார்டு வச்சுருக்கோம், எங்களுக்கெல்லாம் கிடைக்காதது வந்து டக்குன்னு யூடியூப்பில் 4 வீடியோ போட்டான் தப்பால் நான் உனக்கு கிடச்சிச்சின்னும் போது எனக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப ஒரு அப்செட் ஆகிடும். உண்மையான விஷயம் அந்த அதுதான் நடந்துச்சு. ஓகே. ஏன்னா இவனை கூட்டு வந்து இவனுக்கு டைலாக் ரோல் கொடுத்துருக்காங்கன்றத கண்கூட நான் கேட்கணுன்னே பின்னாடி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் நடித்த சீனில் அஜித் சார் இருந்தாரா? ஆ இல்லை இல்லை இல்லை. ஓகே. இல்லை இல்லை, உண்மையாலே இல்லை. அஜித் அந்த பாக்கியை எனக்கு கொடுத்து வைக்கல, உண்மை தான். ஓகே. ஆனால் அது ஒரு முக்கியமான சீன். ஆ ஒரு செகண்ட் என்னை பார்ப்பாங்க. இந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு? ஃபோன் பண்ணியிருப்பாங்க, பிள்ளை ஃபோன் எடுக்கல அந்த டைமில். யார் ஃபோன் பண்ணுவாங்க? இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட. யூடியூப்பில் வந்து ஹெச்யூனோ சார் பார்த்துட்டு அவங்ககிட்ட சொல்லியிருப்பார் போல் இவன் எங்கன்னு பார்த்துட்டுவான். அவங்க என் கடை அட்ரஸ் எல்லாம் தேடி பிடிச்சி வந்துருக்குறாங்க போல். ஃபோன் பண்ணுவோம், ஃபோன் எடு. ஏன்னா அந்த டைம் நான் ஃபோன் எடுக்க என்னை திட்டதான் எல்லாரும் ஃபோன் பண்ணுவாங்க. பேர்ட் வர்ச்சுவலியே ஃபோன் பண்ணி நீ என்ன பெரியாது இதாக அந்த பயத்தில் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஓகே. அப்புறம் அவங்க வந்து நேரில் பார்க்கும். ஃபஸ்ட்டு அஜித் சார் படம்னு சொல்ல ஓப்பன்ட்டாக்க நானும் நடிக்கலை வந்தாங்க பேசினாங்க. அப்போ தீபாவளி வியாபார டைம், வியாபாரம் தானே முக்கியம். இந்த இடத்துக்கு வர நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன், 4 கடையை தீபாவளிக்கு கொண்டாடணும்னு. அப்போ அவங்க இப்படி 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 இப்படின்னு இருந்தாங்க. அப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும், இல்லை சார் தீபாவளி முஞ்சினா வரேன் சார், சம்பளம் இல்லைனா கூட பரவாயில்ல சார், வாய்ப்பு கிடச்சா போதும், சம்பளம்லாம் இல்லை. அதெல்லாம் கிடையாது, உனக்கு சம்பளம் இருக்குது, எல்லாமே இருக்கும், உனக்கு எல்லா விதமான மரியாதை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இல்லை சார் உங்கள் தீபாவளி முஞ்சிட்டோம் சார் அப்படி அப்படின்னே சொல்கிறேன். அப்போ தான் சொல்கிறாங்க இன்னார் படம் அப்படின்னோடனே நான் அப்பயும் ஐயோ தலைப்படமாச்சின்னு ஒரு பக்கம் இப்படி வியாபாரம் ரெண்டுமே தேவை, இதுவும் தேவை. வியாபாரத்தையும் இப்போ விட்டா தீபாவளியை விட்டா பிடிக்க முடியாது, அடுத்த வருஷம்தான், அடுத்த வருஷம் யார் இருப்பா இல்லைன்னு தெரியாது. அதே மாதிரி படம் வாய்ப்பு இது மாதிரி தான், இதை விட்டா இது கிடைக்கும். அப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன்டா, நான் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்கிறேன், போடா இது போ, 10 ரூபா காசு தானே கம்மியாகும், 10 ரூபா நீ சம்பாதிக்கிறதுல 2-5 ரூபா கம்மியாக சம்பாதிப்போமா, பரவாயில்ல இதை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு எங்கள் அம்மா. நடிக்கிற ஆசை இருந்துச்சு? நான் சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அசி ஜூனியர் ஆர்டிஸ்ட். எந்த படம்? பாஸ் என்கிற பாஸ்கரன் டைரக்டர் ராஜேஷ் அவர் படத்தில் நான் மகானில் படம் எங்கள் ஏரியா ராயபுரத்தில் ஷூட்டிங். அப்போ நான் அதான் கும்பலில் அதாவது சொல்லுவாங்க க்ரௌடாக நிற்பாங்களே ஜூனியர் ஆர்டிஸ்ட், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேருந்து நடிக்கிற ஆசை உண்டு இருந்துச்சு. அப்போ வந்து நான் ரோட்டு கடை வச்சிருக்கும்போது இது மாதிரி போவேன்.
அப்போ நான் என்னோடய க்ரோத்தை நான் அதிகமாக பெருமையாக நினைக்கிறது பார்த்தா விஜய் சேதுபதி சார் தான். ஏன்னா இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக இருக்குது. வாரிசு துணிவு இல்லை, அதனால தானே நான் உங்ககிட்டயே அன்னைக்கு ஹெட்லைன்ஸில் லைட்டாக சொன்னது என்ன, இதுக்கப்புறம் நான் படம் பண்ணலைனாலும் இந்த ஒரு படம் எனக்கு லைஃப் லாங் சாகும் வரை லிஸ்ட்டில் வரும். அஜித் சார் படம் லிஸ்ட்டில் வரும்போது என் பேரும் வரும். கேஜிஎஃப்னு என் பேர் மறையிற வரைக்கும் நான் எனக்கான ஒரு இடத்த ஹெச் வினோத் சார் கொடுத்துருக்கேன், அது கடமைப்பட்டுருக்கேன். எத்தனை வருஷமாக அஜித்குமார் ஃபேனாக இருக்கீங்க? விவரம் தெரிஞ்ச நல்லது. ஆமாம், ரொம்ப பிடிச்ச படம்னா தீனா அமர்க்கலாம். தீனா அமர்க்கலாம் அதை பற்றி 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 அடிப்பேன். ஆமாம், இந்த கதையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஸ்ட்டு அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. ஐ மீன் ஒரு பண சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான். அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. உண்மையாலே கதையை பற்றிலாம் எனக்கு தெரிய ஆராயல. என்னோடய இமேஜின் ஃபுல்லாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க சான்ஸ். கண்டிப்பாக எடிட்டிங் பண்ணாமல் எடிட்டில் தூக்கிடுவாங்களோ. ஏன்னா நான் நான்மகானில் நான் அப்படி தான் பார்த்தேன். கார்த்தி சார் ரன் ஆவார், நான் இப்படி இருப்பேன். ஆனால் நான் அது வரும்னு தேட்டரில் போய் பார்த்தா எடிட்டிங்கில் காணாமல் போச்சு. சரி, பாஸ் என்கிற பாஸ்கரில் நிற்கிறேன், அப்பயும் எடிட்டிங்கில் காணாமல் போயிடுச்சு. என்னடா இது, வாழ்க்கை ஃபுல்லாக எடிட்டிங்லேயே காணாமல் போயிடுமோ தான் சினிமா மேலே இந்த ஒரு வெறுத்தி. நம்மளுக்கு இது செட் ஆகாது, இதுக்கான போராடுற இதில் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்தாச்சா ஜெயிக்க முடியுன்ற மாதிரி அந்த பொறுமை எனக்கு இல்லை. அந்த டைமில் நான் நிறைய நியூஸ்லாம் பார்க்கும், ஐயோ சினிமாலாம் நம்மளுக்கு வரக்கா வாழ்க்கையை போய்டுவான்ட்டு நான் ஒதுங்கி வந்தேன். இப்போ நான் ஒதுங்கி வந்த நேரம் பார்த்தா அது என்னை தேடி வந்துச்சு, அதுதான் உண்மை. ஏன்னா எல்லாரோட கேள்வியுமே என்ன இருக்குன்னா, ட்ரெஸ் நீங்கள் சொன்னது தான், என்னப்பா ட்ரெஸ்ஸு கடை வச்சுருந்தான், சரி யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட ஆரம்பித்தான், சரி இப்போ நம்ம படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நடிக்க தெரியுமா, நடிப்பு வருமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழும்போ. உங்களை சுற்றி உள்ளவங்களாம் அதெல்லாம் கேட்டாங்களா? இல்லை இல்லை, நான் ரொம்ப நாள் கழித்து போனோன்னே அங்கே டைலாக் பேப்பரை கொடுத்தோன்னே ஆள் வச்சுருந்தாங்க, போனி கபூர் சாரோட ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அங்கே தான் ஆஃபீஸில் தான் எனக்கு அங்கே ஒரு ஷூட் எடுத்துன்னு இருக்கிறாங்க. அப்போ தான் ஹெச்இனோ சார் மாடி மேலே இருக்கார், ஷார்ட்ஸுக்கு அவங்கவுங்க ஒர்க்கு ரெடியாக எந்த வந்து கொஞ்சம் வெளியில் போகுது ஈவினிங். ஆனால் அந்த டைலாக் கொடுத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நொந்துட்டார், நொந்து நூலாகிட்டார் எனக்கு. எத்தனை டேக்கு போணுச்சு? அவர் டைலாக்லேயே நொந்துட்டார், சொல், நான் தான் ஸ்கூல் டைம்லேருந்தே படிக்கலையே, நான் என்ன திடீர்னு பேப்பரை கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன், ஐயோ சீனாவாக நான் ஓடிடலான்ற மாதிரி ஆகிட்டார். அந்த டைரக்டர் கொஞ்ச நேரத்தில் வீடியோ மாதிரி ஃபோனில் எடுக்கிறேன், எடுத்துகிட்டு போய் காட்டு வந்து என்ன சொல்கிறாரு, இந்த டைலாக்லாம் உங்களுக்குலாம் வேணான்ட்டார், இந்த மொத்தத்தையும் நீயே பண்ண சொல்லிட்டாரு அப்படின்றாரு. என்னது மொத்தத்தையுமா, ஒரு லைனுக்கே தின்றுது, இல்லை நாலு லைன் அஞ்சு லைன்லாம் வேலைக்கு ஆகாது. என்னை அப்படியே வந்து பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கினார் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், ரொம்ப நன்றி. அவரோட டீமில் இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருமே சூப்பர். ஓகே, எல்லாருமே என்னென்ன அடுத்து நடக்க போகுது எப்படி எப்படி பண்ண பார்த்துக்கலாம் அவங்க பார்த்துக்கலாம் அப்படி. ஹெச் வினோத் சார் வந்து நிறையா சொல்லி கொடுத்தாரு, ஆக்ஷன் போகலாம் போகலாம் கட்டு அப்போ மறுபடியும் போகலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, இப்போ என்ன இது என்ன அடுத்து போகலாம்டா, எத்தனை வேணால் போகலாம், பண்ணு 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 வைக்க. அவருக்கு என் நேம் நல்லா ரிஜியூஸ் ஆயிடுச்சு, ஏன்னா அது எப்படின்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஷூட்டிங் ஸ்பாட் முடியும் போது பேக்கப் டைமில் தான். அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரில் யார் பேர் விக்கி. ஓகே, ஸோ அதனால நேம் விக்னேஷன் நினைக்கிறேன். வினோத் சார் என்ன சொன்னாங்க, நீங்கள் நடித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? நடிச்சு முடிச்சோன்னே ஏதோ சொல்ல பாய் சொன்னார், சார் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். கேஜிஎஃப் பிக் எடுக்கணுன்னு அவர் கூட வந்து முக்கியமான ஆட்கள் யாரும் இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் ஸ்பிளேஸ் விட்டாங்க. நான் நின்றுந்தேன் இப்படி உட்கார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு மாஸ்க் போட்டிருப்பார் சார், மாஸ்க்கு கழட்டி ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. யூடியூபர்னு சொன்னால் அவங்களுக்கும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு, கூப்பிட்றேன்டா நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி அமிச்சாப்புல. நல்ல அவர் ஒர்க்கில் கரெக்டாக பேசினா நல்லா பேசுவார், அவ்வளோதான். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. அஜித் சார் பார்க்கறது ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதா? நான் அந்த மாதிரி கேட்டேன், அவரை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை இது வரைக்கும். நான் அந்த மாதிரி கேட்டதே இல்லை, அஜித் சாரை பார்க்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் நான் கேட்டதே இல்லை, சார்கிட்ட நான் கேட்டதே இல்லை. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி அவர் நம்மளுக்கு இதுவே பெரிய விஷயம். ஆமாம், இப்போ இந்த இவ்வளோ பெரிய படத்தில் அவ்வளோ பெரிய பட்ஜெட் படத்தில் நம்மளுக்கு ஒரு ஃப்ரேம் கிடைக்கும் கிடைச்சதே பெரிய அதான். நான் பின்னாடி பார்த்தேன்னே, அவங்க கூட 10 வருஷம் 15 வருஷம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணவங்களாம் என்னை பார்த்து திட்டுறாங்க பின்னாடி. அப்போ எப்படி இருந்துச்சு பிரதர்? கொஞ்சம் நெஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்ததும் மறந்துச்சு. வாழ்த்துக்கள் பிரதர், இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க. அட் த சேம் டைம் உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா? டப்பிங்க்கு கூப்பிட்டாரு, ஆனால் டப்பிங்க்கு கூப்பிட்டாரு. டப்பிங்க்கு தான் சரியான காமெடி. ஃபோன் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு, தீபாவளி வியாபாரம் முடிச்சுட்டு நான் ஃபோன் வச்சு வச்சா பண்ணிட்டு கடையிலேயே கல்லாக்கியில் தூங்கி நிற்கிறேன். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்தாங்க, அவங்க கடைக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்திருக்காரு, விக்கி எங்கே டப்பிங்க்கு திடீர்னு கொண்டு போன பொழுது டப்பிங்க்கு வர சொல்லுங்க அப்படின்ட்டு ஃபோன் சுவிச்சா பண்ணு தெரியாதுன்ட்டுக்கிறாங்க. அப்புறம் எங்கள் அம்மா சார் டைரக்டர் சார் சொல்லுங்க, இதோ தான் தூங்கி நிற்கிறான் தட்டினோன்னே, ஏய் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணுறது இல்லை சார் சொல்லுங்கள் சார் அப்படின்ற போடா கார் குத்து அனுப்பிச்சிக்கிறாங்க. ஒரு பெரிய கார் வந்து ப்ரொடக்ஷனில் குத்து அதில் தூக்கி போட்டு போகிறாரு என்ன, போடா அங்கே காத்து நிற்கிறாங்க. ஏரியா யாருக்கிட்டே எதுவுமே சொல்ல, ஃபஸ்ட் டைமும் அவங்க டேட்டு சொல்லும்போது சொல்கிறேன், இந்தியா கிளிக்ஸில் மட்டும் தான் நான் சொல்கிறேன் எப்பயுமே. ஏன்னா
அதான் சொன்னல புரியுது. அம்மிக்கு எவ்வளோ எவ்வளோ விடும் போதெல்லாம் இந்தியா கிளிட்ஸ் தான் அப்பப்போ என்னை ஏதாவது ஒரு மாதத்தில் ஒன்று எடுத்து போட்டு மறுபடியும் அந்த பீக்கு கொண்டு கொண்டு வரேன்னா நான் இந்தியா கிளிட்ஸில் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன்னு நான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்டயே சொல்லிட்டேன். ஓகே, இந்தியா கிளிட்ஸில் சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன் மிச்சம் எந்த சேனலில் இருந்தாலும். ஏன்னா அம்மிக்கு விடாமல் இந்தியா கிளிட்ஸ் தான் மாதம் மாதம் ஏதாவது ஒன்று போட்டு நான் இது வரைக்கும் மூணு வீடியோ என்ன பண்ணியிருக்கேன். பீக்கில் இருக்கும்போது டவுன் ஆகும்போது டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணி பூஸ்ட் பண்ணுறதுனால இதில் சொல்லிட்டு தான் நான் அதை சொல்லணும் சென்டிமெண்ட் ஆகிட்டேன். சரி, உங்களுடைய ஸ்டைலில் துணிவு படத்தை பற்றி ஒன்று சொல்கிறது அமுக்கு டுமுக்குன்னு என் ஸ்டைலில் என்ன சொல்கிறது? துணிவு படம் எப்படி இருக்கும்? நான் எப்படி சொன்னேன், இந்த வருஷமும் நாங்கள் தான், அடுத்த வருஷமும் நாங்கள் தான் மாதிரி என்றும் தலை தான், எப்பயுமே ஏகே தான். ஆனால் ஏகேன்னு கூப்பிட்றது எனக்கு ரொம்ப மனசளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏகே ஏகேன்னு கூப்பிட்றது தலைன்னு சொல்கிற போது வந்து அது ரொம்ப ஆட்டோட கனெக்ட் ஆகுது எனக்குன்னு இல்லை எல்லா ஃபேனுக்கும். அதே மாதிரி நான் சொன்னது முக்கியமான விஷயம் என்னென்னா, இது அங்கேயும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இது எனக்கு கிடைச்ச வெற்றியில் தலை ரசிகரான எல்லாருக்கும் சேர்த்து எனக்கு கொடுத்தது தான் ஹெச்யூ நியூஸ் சார். இதுதான் உண்மை. ஆனால் ஹெச்யூ நியூஸ் சார் நிறைய பேர் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறாரு. ஓகே, இது உண்மையான விஷயம். ஏன்னா திறமை யார்கிட்ட இருந்தாலும் கூப்பிடுவாருன்றத நான் ரியலிஸ்ட்டாக எப்போ பார்த்தேன்னா, அது என்ன சொல்லுவாங்க, டப்பிங் முடிச்சுட்டு நான் வரேன் சார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற போதுண்டா அப்படின்னு. அப்போ சார் மொபைல் ஒன் செகண்ட் வைக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நோட்ஸ் திஸ் பாயிண்ட் பாயிண்ட்டை இதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணும். இன்ஸ்டாவில் ஒருத்தர் ரீல்ஸ் பார்த்துன்னு இருக்கார். ஓகே, எல்லாரோட இதையும் அவர் பார்த்து ஒவ்வொருத்தரும் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குறாரு. அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லியிருக்காங்க யூடியூப்பில் சார் வீடியோஸ்லாம் பார்ப்பார். ஆனால் நான் கண்கூடாக பார்த்தது வந்து அப்போ அந்த ஒரு செகண்ட் ஃபோனை வச்சார் பாருங்க வெஸ்ட்டு ஓகேடா அப்படின்னு நம்ம அந்த இது பார்த்தேன். ஓகே, இன்ஸ்டாவில் வீடியோ பார்க்குறாரு, எவ்வளோ வீடியோ பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்குறாரு. அப்போது திறமையான ஆட்கள் அவர் கண்ணிலேருந்து தப்பிக்க முடியாது. சூப்பர், அதுதான் வினோத் சார்கிட்ட நான் சொல்கிறது. அவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. திறமையான ஆள் இருந்தால் அவர் கண்ணில் பட்டால் அவனை தூக்கிட்டு வந்துடுவார் ஸ்க்ரீனில். ஓகே, அப்போ அடுத்த படத்துலேயும் வாய்ப்பு இருக்குது கேஜிஎஃப்க்கு. எனக்கு இதுவே பெரிய விஷயம், போதுமானது. உண்மையாலே சொல்கிறது இதுவே எனக்கு பேசணும்னு நான் தான் சொல்லிட்டேன், இதுவே போதுமானது. இதுக்கப்புறம் வரவங்களுக்கு கொடுத்தா போதும். சூப்பர், வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் பண்ணுங்க. நன்றி. எப்போதும் போல சந்தோஷமா இருங்க சரிங்களா? சந்தோஷமா தான் ப்ரோ இருக்கேன் நான். கண்டிப்பா, தேங்க்யூ. நன்றி. நம்ம smileytrips.com யூரோப் 16 days குரூப் டோர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. 99% கேரண்டியா விசா வாங்கி தந்துடுவாங்க. ஃபார் புக்கிங்ஸ் கான்டாக்ட் smileytrips.com, the UK and Europe tour expert. Supreme Mobiles. மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது Supreme Mobiles தான் கண்ணு. The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year.